சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிபிஎஸ்சியினுடைய ரிசல்ட் இந்த அளவிற்கு தாமதப்படுத்துவது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒன்று. பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லோருக்குமே இது வந்து வருத்தத்திற்குரிய ஒன்றாக தான் இருக்கும். முதல்லே சொல்லியிருந்தாங்க யூஜிசிலே ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் சிபிஎஸ்சி ரிசல்ட்டை போடுவோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா ஆகஸ்ட் 15 ஆகும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதனால தான் பொறியியல் கல்லூரி அரசு கலை கல்லூரிகளுக்கெல்லாம் விண்ணப்பங்கள் எங்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிந்த பிறகும் கூட நான் முதல்லையே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்த பிறகு 5 நாட்களுக்குள்ளாக இந்த விண்ணப்பங்கள்லாம் அவரிடமிருந்து பெறப்பட்டு அவர்களும் அரசு கலைக்கல்லூரியாக இருந்தாலும் பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் மற்ற கல்லூரிகளிலும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவிக்க சொல்லி நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சிபிஎஸ்சி ரிசல்ட் ரொம்ப லேட்டாக வருது, எங்களை விட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாதிப்பை அதிகம் உருவாக்கும். ஆகவே நான் உங்கள் மூலமாக யூஜிசியோ அந்த சிபிஎஸ்சி ரிசல்ட் யார் வெளியிடுறாங்க இல்லை அவர்கள் உடனடியாக, ஏன்னா தேர்வு நடந்து 1 மாதத்துக்கு மேலாகுது. ஆக அந்த சிபிஎஸ்சி நாமெல்லாம் 1 மாதத்துலலாம் நம்ம +2 ரிசல்ட்லாம் போட்டுடுறோம், அவர்கள் அந்த சிபிஎஸ்சி ரிசல்ட்டையும் அதுக்கு தான் நாங்கள் முதல்லே சொல்கிறோம். இதெல்லாம் கல்வியெல்லாம் அங்கங்கே இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த ரிசல்ட்டையும் உடனடியாக அவர்கள் அறிவித்து மாணவருடைய சேர்க்கைக்கு வழிவகுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 15 ஆகஸ்ட்லாம் ரொம்ப லேட்டு, அதற்குள்ளாக இந்த மாதத்திற்குள்ளாகவே அந்த முடிவினை வெளியிட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை இங்கே அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பல்கலைக்கழகங்களில் ஆளுநர் வந்து அரசியல் புகுத்துறாருன்னு சொல்லியிருந்தீங்க, நேற்றும் அதே கருத்தை திரும்பவும் ஆளுநர் பேசியிருக்கா சார், எப்படி பார்க்குறது சார்? அதே ஆரியர் வரலாறுலாம் சொல்லி பேசியிருக்கவா, ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகுதான் ஆரியருடைய ஆரியர் திராவிடர்ங்கிற வார்த்தைகள்லாம் இங்கே வருது. நான் அதுக்கு முதலே பதில் சொல்லிட்டேன். நான் அதுக்கு வந்து முரசொலியிலையும் நேற்றைக்கு முதல் நாள் 2 நாளையும் நல்லா விளக்கமாக வந்து ஆரியர்கள் எப்போ வந்தாங்கங்கிறதெல்லாம் எழுதிட்டாங்க. நானும் இப்போ அந்த பேட்டியிலேயே பதில் சொல்லியிருக்கிறேன். ஆரியர்கள் என்பது வந்து கிரேக்கர் காலத்திலிருந்து வந்தத்தான், அவங்க தான் ஆரியர்கள் வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்தியா பல்வேறு மாநிலங்களாக பிளவுபட்டிருந்தது என்பது உண்மை. அந்த அளவுக்கு இதெல்லாம் முன்னங்கட்டிங்கன்னா இதெல்லாம் நான் ஆங்கிலேயர்களை வரவேற்று பேசுகிறேன் என்றல்ல, அவங்க வெளிநாட்டுக்காரங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க தான் அந்த பல குறுநில மன்னர்கள்லாம் ஒருங்கிணைத்து சண்டை போட்டோ பேசியோ எப்படியோ சேர்த்து ஒன்றா சேர்த்தான். அது எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆகவே நம்மை பொறுத்தவரையில் இன்று இன ரீதியாக எந்த வேறுபாடுகளும் இல்லாமல், மொழி ரீதியாக எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும் என்று தான் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர எந்த மதவெறியையும் தூண்டுவதற்காக அல்ல. அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். அதைத்தான் அவரும் மீண்டும் மறுபடியும் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆங்கிலேய வரலாற்றை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்பொழுது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். அதைத்தான் நான் முன்பே சொன்னேன். அவர்கள் அதை அரசியல் களமாக பயன்படுத்தக்கூடாது என்ற வேண்டுகோளையும் வைத்தேன். அவர்கள் அதே போல் புதிய கல்விக் கொள்கை பற்றியும் பேசியிருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். அப்படிதான் ஆகணும். அதான் சிபிஎஸ்சி ரிசல்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 நாள் நான் டைம் கொடுக்குறோம்னா அப்புறம் அட்மிஷன் டேட்டு அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் ஆகும். ஆனால் ஒன்று, ஜூலை 18 அரசு கலைக்கல்லூரிகள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதெல்லாம் வழக்கம் போல் நடைபெறும். அதே மாதிரி பொறியியல் கல்லூரிகள் அதுலேயும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் நடைபெறும். ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் முதலாண்டு சேர்க்கை மட்டும் சிபிஎஸ்சி முடிவு வந்ததற்கு பிறகு, ஏன்னா அந்த மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப பேர் எழுதியிருக்கிறாங்க அவர்கள் அதிலே பாதிக்கப்படக்கூடாது என்பதால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அது இன்னைக்கு அது ஸ்கூல் எஜுகேஷன் போகணும் சார். ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் அவர்கள், அதெல்லாம் நாம் என்ன பண்ண முடியும், அது அவங்க செய்ய வேண்டிய வேலை. அது குறிப்பாக நேற்று பேசும்போது கூட நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து புதிய கல்விக் கொள்கை பற்றி நான் முதல்லே சொல்லியிருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை என்பது அது நாம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதை எதிர்த்து தமிழ்நாடுக்காக ஒரு கல்விக் கொள்கை உருவாக்க வேண்டும் என்று நேற்றைக்கு கூட அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று அவருடைய கருத்துக்களை, பொதுமக்களுடைய கருத்துக்களை, மாணவருடைய கருத்துக்களை, கல்வியாளருடைய கருத்துக்களை, பெற்றோருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு 1 வருஷத்துக்கு டைமும் கொடுத்து அதற்காக மாநில கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்.
இந்த நேரத்தில் அந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசிய அமைச்சரும் பேசியிருக்கிறார், இவரும் பேசியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொன்னது. அங்கே நாம் வந்து மாணவர்களிடம் போயிட்டு அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எந்த கல்விக் கொள்கை மாநில அரசு கொண்டு வருதோ, ஒரு ஆளுநர் என்பவர் மாநில அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை அவர் அதை செயல்படுத்துவதுதான் அவருடைய கடமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சொன்னேன். அதுவும் நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது, அவர் மத்திய இணையமைச்சர் தான், அவர் மத்திய இணையமைச்சர் பேசுகிற பொழுது அவர் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்மொழி புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி தமிழுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கல்வியில், இந்த புதிய கல்விக் கொள்கையில் ஏன்னா கவர்னர் அவர்களும் சொல்லியிருக்கிறார், அதை ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று. அதில் படித்ததில் மும்மொழி கொள்கையைத்தான் வலியுறுத்துகிறார்கள். மும்மொழி கொள்கையை வலியுறுத்துகிற பொழுது அவர்கள் 4/13 மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், அதாவது அவங்க 2020 அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த நூலில் 4/13 அவங்க சொல்லியிருக்கிறது வந்து மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்தி மொழிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் அதிலே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்லும்போது அவங்க பேசுகிற மொழிகள் எது எதுக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி இந்த நூல்கள் எந்தெந்த நூல்களுக்கு அவர்கள் இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் சொல்லும்போது அவங்க சொன்னது நம்ம 16/4/17/4/15 அவர்கள் இந்தி மொழி படிக்கிறவங்களுக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதாவது மும்மொழி திட்டம் சொல்லும்போது அதில் வந்து சயின்ஸு ஆர்ட்ஸு இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம், இந்தி படிப்பவர்கள், ஆங்கிலம் படிப்பவர்கள், மாநில மொழி படிப்பவர்கள் இந்த மூணுக்கும் வந்து நாங்கள் உதவி தொகை கொடுப்போம், நிதி அளிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தி படித்தோம்னா அவனுக்கு தனியாக வரும். இப்போது மாநில மொழி அப்படிங்கிறது ரைட், அவங்க என்ன சொல்கிறாங்க, மாநில மொழி அது எல்லா மாநிலத்திலையுமே இந்தி இருக்குது இல்லை, ஆனால் இந்தி இல்லாத மொழிகளில் கூட, மாநில மொழி இந்தி இல்லாத மொழிகளில் கூட இந்தி படித்தா அவனுக்கு ஊதியம் அதிகம்தான் அர்த்தம். இந்தி, ஆங்கிலம், மாநில மொழி அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம். அதை தான் மும்மொழி திட்டம். ஆக நாங்கள் தான் அண்ணா இருக்கிற பொழுதே இருமொழி திட்டம் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாம் வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நம் முதலமைச்சர் அவர்களும் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு புதிய கல்விக் கொள்கை, அதுவும் முதலமைச்சர் சொன்னத்தான். நேற்று அவர் நம்ம மத்திய இணையமைச்சரும் பேசியிருக்கார், முதலமைச்சர் கொண்டாந்து நான் முதல்வன் திட்டத்தில் அவர் சொல்லியிருப்பதே, நீங்கள் வேலை தேடுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, வேலையை கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்திலேயே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதையே அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு மிகு மத்திய இணையமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய நான் முதல்வன் திட்ட கொள்கையையும் அவர் அங்கே பேசியிருக்கிறார். அதான் உண்மை. ஆனால் தமிழ் வந்து இவங்க தான் வளர்க்குறாங்கன்னு சொன்னது மிக தவறான கூற்று. ஆரம்பத்தில் தமிழ் மொழியை கல்லூரிகளிலே இல்லாத பொழுது, நான் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவன், அப்போல்லாம் கல்லூரிகளில் தமிழ் வழி படிப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கலைஞர் வந்த பிறகு தான் கல்லூரிகளில் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று முதல்ல ஆர்ட்ஸில் கொண்டாந்தாங்க, அப்புறம் சயின்ஸில் கொண்டாந்தாங்க, எல்லா பாடத்தையும் கொண்டாந்து பொறியியல் கல்லூரியிலே கூட தமிழ் மொழியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் ஆட்சியில் நடந்ததுதான் அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகள், அரசு கலைக் கல்லூரியில் தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் ரொம்ப பேர் வரதுக்கு தயங்கினாங்க, இப்போ நிறைய வராங்க. அப்போ தயங்கிய பொழுது அவர்களுக்கு என்று மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தவரும் தலைவர் கலைஞர் தான். ஆக தமிழை பொறுத்தவரையில் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ்மொழி கல்லூரிகளிலே அனைவரும் படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர் கலைஞர். அதை இன்று பாராளுமன்றம் இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அரசு பணிகளுக்கான தேர்வுகள் எழுதுகிற பொழுது தமிழில் தேர்வு எழுத வேண்டும், தமிழ் ஒரு பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி, தமிழ் பேப்பரும் ஒன்று இருக்கும் என்று அறிவித்திருப்பவரும் இன்றைய முதலமைச்சர் தான். ஆகவே தமிழில் படிக்க வேண்டும், தமிழை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை எல்லாம் உருவாக்கி இருப்பது திராவிட கட்டம், திராவிட மாடல்னு சொல்கிறோம். நாம் ஒன்றும் யாரையும் இது பண்ணுவதற்காக அல்ல. திராவிடம் என்பது அந்த காலத்திலிருந்து இருக்கிறது என்பதை முரசொல்லியிலே எந்தெந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திராவிடம் என்பது அந்த காலத்திலிருந்தே இருக்கிறது. அதைத்தான் முதல்ல இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம பல்லவ மன்னர் இங்கே காஞ்சிபுரத்தில் ஆட்சி செய்தவர் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்ற மன்னர்கள்லாம் திராவிட மன்னர்கள் தான் சொல்லியிருக்கார். அப்போ அந்த காலத்திலேருந்து உண்டு, அப்போ இருந்தே திராவிடம் இருக்கிறது. அப்போ
நாகரிகம் கிரேக்க நாகரிகம் அலெக்சாண்டர் வருகிற பொழுதுதான் ஆரிய நாகரிகம் உள்ளே நுழைஞ்சது. அதுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முற்பட்டது திராவிட நாகரிகம் என்ற கூற்று இன்றும் வரலாற்றிலே ஒரு ஆய்வு மகத்தனமாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே ஆங்கிலேயர்கள் வந்து தான் திராவிடர் என்ற சொல் உருவாக்கினார்கள். அதனை ஏதோ ஆளுநர் அவர்கள் சொல்லவில்லை, அது வரல ரொம்ப சந்தோஷமாக விட்டார். கல்வி முறையை பற்றி ஆங்கிலேயர்கள் பூச்சி இருக்கிறார்கள் சொன்னார். ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவர்களுடைய கல்வி முறையை ஆங்கிலத்தை புகுத்துவதில் எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் என்பதில் மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு முன்பு இருந்த கல்வி முறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கல்வியிலே ஒரு நவீன கல்வி முயற்சியை கொண்டு வருவதற்கும் அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் வளர்க்க வேண்டும் என்று தான் இந்திய அந்த நம்முடைய அரசும் அதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறது. புதிய பாடத்திட்டங்களையும் இந்த இருமொழி கொள்கையையும் கொண்டு வந்து மாணவர்களுடைய கல்வி அறிவை பரப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசின் நோக்கம். அதைத்தான் ஆளுநர் அவர்களும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இன்னும் இதுக்கெல்லாம் அவர் இன்னும் கொஞ்சம் நம்முடைய மாநில அரசினுடைய கொள்கைகளை மாநில அரசு மக்களினுடைய எண்ணங்களை அவர் தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த கல்வி முறையிலே அவர் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அவர் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதை விட தமிழகத்திலே தமிழக முதலமைச்சர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற குழுவின் மூலமாக உருவாக்கப்படவிருக்கிற அறிமுகப்படுத்தவிருக்கிற தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை அவர் ஆதரிக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட வேண்டும் என்றுதான். அவருக்கும் இதில் என்ன கல்வி திட்டத்தில் என்ன மாற்றங்கள் இருந்தால் அந்த கல்விக்குழுவிடம் நாங்கள்லாம் சொல்கிறோம், அவர்கிட்ட இந்த மாதிரி செய்யுங்கன்னு நாங்கள் சொல்கிற மாதிரி அவரும் அவர்கள் மூலமாக அறிவுறுத்தி அதை செய்ய வைக்கலாம். உங்கள் பேட்டிக்கு எதிர் பேட்டியா அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை, அண்ணாமலை வந்து ஒரு அதுதாங்க, அது வந்து இன்னும் விசாரிக்க வேண்டிய ஒன்று. அதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் ஆலோசித்து அதை பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க அனுப்பிச்ச பதிலை தான் ஆளுநர் மூலமாக அந்த செய்தியின் மூலமாக வந்த செய்தியைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிறது புதிய செய்தியாக இருக்கிறது, அதை பற்றி நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் விசாரிப்பார். சார், அண்ணாமலை வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கா சார், உங்கள் பேட்டிக்கு எதிர் பேட்டியா? ஆளுநர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பேசுவார், அவர் ஒன்றும் ரப்பர் ஸ்டாம்பு கிடையாது. அவருக்கு அண்ணாமலைக்கு அரசியலமைப்பை பற்றி தெரிஞ்சிருந்தால் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அரசியலமைப்பில் பல்வேறு விதங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இதே உருஞ்சொல்லியிருக்கிறார் இன்னொருத்தர், நாங்கள் தமிழை பரப்புவோம் தமிழ் மொழியெல்லாம் பரப்புவோம்லாம் சொல்கிறாங்கல்ல. அண்ணாமலை தயவுசெய்து தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின்படி நானும் அரசியல் பாலிடிக்ஸ் நடத்தினவன், கான்ஸ்டியூஷன் படித்தவன். அந்த கான்ஸ்டியூஷன் படித்து அவரெல்லாம் கூட படிச்சிருக்கலாம், அவரும் நிறைய படிச்சிருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்பவர் இதுவரெல்லாம் ஆளுநர் இருந்திருக்காங்க, எவ்வளோ காலமாக ஆளுநர் இருந்திருக்காங்க, அந்த ஆளுநர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சுட்டி, அங்கே ஆளுநர்கள் என்பவர்கள் மாநில அரசாங்கத்திற்கு அதுதான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலத்தினுடைய அமைச்சரவை தான் அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரியல் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க அமைச்சரவையில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறதோ, மாநிலத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா என்று பார்ப்பது தான் ஒரு ஆளுநருடைய பணியை தவிர, அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி கூட இருக்கலாம், மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக அவர் நியமிக்கலாம். அவர் நியமிச்சிருக்கிறாங்க எதுக்காகனா மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தவிர, அவர் ஒரு நியமனமானவர் தானே தவிர அவர் ஒன்றும் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. அது அண்ணாமலை அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இவங்க காலத்துலேயும் கவர்னர் ஒவ்வொரு, இப்போ கவர்னர்னால் இப்போ அவங்க ஆளுகிற அவங்க கட்சி ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிற கவர்னர்கள் வேறு, மற்ற எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிற கவர்னர்கள் அவர்கள் சொல்கிறதெல்லாம் இவங்க ஏற்றுக்குவாங்களா, ஏற்றுக்கிறாங்களா சொல்ல சொல்லுங்கள். எதிர்கட்சி இப்போ மற்ற எதிர்கட்சிகள் ஆளுகிறதில் நாங்களாம் எதிர்கட்சிகளில் இருக்கிறவங்க அவங்க கற்றுக்கிறது கேட்கக்கூடாதுன்றதால தான் அவங்க கவர்னராக போடுறாங்க. எங்கள் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலேயும் அவர்களால் நியமிக்கப்படுகிற கவர்னர்கள் அவர்களுடைய சொல்லை கேட்டு மாநில அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிர்ப்பாகத்தான்
எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற எல்லா மாநிலங்களுமே அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறை உண்மை. கேரளாவாக இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் மகாராஷ்டிராவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் அதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சரி செய்ய வேண்டும். உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் செயல்பட வேண்டும். அந்த மாநில அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைச்சர்கள் அவர்களால் முடிவெடுக்கப்படுகிற முடிவுகளை அமல்படுத்துகின்ற நடைமுறைகளை ஆளுநர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளைத்தான் நாங்கள் வைக்கிறோமே தவிர எங்களுக்கு வேறு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. இது கடந்த கால ஆளுநர்களும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இந்த ஆளுநரும் அதை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ காமராஜர் யூனிவர்சிட்டியில் கௌரவ அழைப்பாளராக ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க மத்திய அமைச்சரை. இதே மாதிரி இனி வரக்கூடிய பல்கலைக்கழகங்களை பட்டமளிப்பு விழாக்கள்லையும் அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. கான்வகேஷன் சொன்னாவே இது இருக்கு பாருங்க. கான்வகேஷன் எப்படி நடத்தணுங்கிறது ஃபார்ம் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபார் கான்வகேஷன் ஒன்று இருக்குது. அதில் அதில் எந்த முறையில் எப்படி பின்பற்றணும் ஊர்வலம் போகணும் பேசணும் அப்படின்னு சொல்கிறது போட்டிருக்காங்க. அதில் முதல்ல சொல்லும்போது இந்த வைஸ் சான்சலர் அந்த இதில் போகிறது நடந்து போகிறதில்ல வைஸ் சான்சலர் சீஃப் கெஸ்ட் ப்ரோ சான்சலர் சீஃப் கெஸ்ட்டுக்கு முதல்ல ப்ரோ சான்சலர் ப்ரோ சான்சலருக்கு முதல்ல சான்சலர் ஆக ஃபஸ்ட்டு சான்சலர் அடுத்து ப்ரோ சான்சலர் அடுத்து சீஃப் கெஸ்ட்டு அடுத்து வைஸ் சான்சலர் அப்படி தான் அந்த முறைகளை போட்டு இந்த போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த முறையே இப்போ மீறி இருக்காங்க அவ்வளோதான். நம்ம அவர் கூட்டது கூட ஏன்னு நான் கேட்கல அவர் அழைத்தது தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ப்ரோ சான்சலருக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் மந்திரிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை அந்த கான்வகேஷனில் கொடுக்கலங்கிறது தான் எங்களுடைய வருத்தமே தவிர அவரை ஏன் அழைத்தீர்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. அந்த உரிமையில் அவருக்கு இருக்கிறது. சீஃப் கெஸ்ட்டாக அவர் வரலாம். அதுலேயும் ஒரு சீஃப் கெஸ்ட் தான் போடுவாங்க. இவர் சீஃப் கெஸ்ட்னுடன் போடல சீஃப் கெஸ்ட்டுன்னு வேறு ஒருத்தரை கூப்பிட்டு இவரை வந்து கௌரவ விருந்தினர் அப்படின்னு போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான். இதெல்லாம் ஒரு முறையான இது கிடையாது. கான்வகேஷன் சொன்னாக்கா கல்லூரிகள் எப்படி கான்வகேஷன் நடத்தணும் பல்கலைக்கழகங்கள் எப்படி கான்வகேஷன் நடத்தணும் ஒரு முறையே ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவைகளை எல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கு ஒன்றும் வேறு விதம் கிடையாது. பொதுவாக கான்வகேஷன் என்பது அந்த பல்கலைக்கழகங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அவர்கள் யாரை கூப்பிடணும் யாரை வச்சு நடத்தணுங்கிறதா அந்த காலத்துலேருந்து அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற துணைவேந்தர்கள் அங்கே இருக்கிற அவர் தான் எல்லாத்தையும் செய்வார்கள் தவிர இது போன்ற நிகழ்வுகள் கிடையாது. நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அப்போ வைஸ் சான்சலராக இருந்தவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வேந்தர் வந்து இங்கே முத்தைய செட்டியார் இருந்தார். அவர் வந்து இதுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போ இருக்கிற துணைவேந்தர் இருந்தார். அவங்க என்னென்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு பற்றி அவங்க சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அதைப்படி நடப்பாங்க. அதுதான் எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் இருக்க வேண்டிய முறை இருந்த முறை. அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோளை தவிர வேறபடி கவர்னர் மேலேயோ எங்கள் மேலேயோ எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதை அவர்கள் முறையாக செய்ய வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். விதிமீறல்கள் இனிமேலும் நடந்தால் என்ன நடவடிக்கை சார்? அதெல்லாம் மறுபடியும் அது காலத்திற்கு ஏற்ப அதற்கான முடிவுகள் செய்யப்படும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் முதலமைச்சரே அவங்கள கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் வராரு. அதெல்லாம் சரியாக நடக்கும். மும்மொழி கொள்கை வேறு, அது நிகழ்ச்சி இது கான்வகேஷன் வேறு, புதிய கல்விக் கொள்கைங்கிறது வேறு. அவர் பிரைம் மினிஸ்டர் வந்த முதல்லே வந்தார். அதில் என்ன அங்கே சொல்ல வேண்டியவைகளை எல்லாம் அதிலேயே நம்முடைய தமிழக முதல்வர் அமைச்சர் அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் முன்னே வைத்து கொண்டு அவர் கோரிக்கைகளாக வைத்திருக்கிறார். அந்த மாதிரி இதுவும் சிறப்பாக விளையாட்டு இதை பொறுத்தவரையில் இதில் வந்து அரசியலை புகுத்த முதலமைச்சர் விரும்பவில்லை. இதில் இன்னும் ஒன்றே ஒன்று இவ்வளோ சொல்கிறார. இந்த தமிழை தான் எல்லாம் புகுத்திருக்கோம் போகிறோம் வரோம்னு சொல்கிறார். நான் ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள் மாண்புமிகு மத்திய இணையமைச்சரிடம் நேற்று பேசிய அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறாரு தமிழில் தான் எல்லாம் பண்ணணும் போகணும் வரணும்னு. அவருக்கு தமிழ்நாட்டிலிருந்து போனவர், தமிழ்நாட்டிலிருந்து அவர் ராஜ்யசபைக்கு செல்லவில்லை என்று சொன்னாலும் அவர் தமிழ்நாட்டினுடைய தமிழ் பேசுகிற அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் தமிழின் மீது அவருக்கு இருந்த பற்றில் நேற்று அறிவித்திருக்கிறார். நான் உண்மையிலேயே அந்த புதிய கல்விக் கொள்கையில் தமிழை அவர் மிகவும் நேசித்து அதை அமல்படுத்துகிற ஒரு திட்டத்தை கொண்டு வருவார் என்று நினைக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் அவரிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் கேந்திரிய வித்யாலயான்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி நவோதயா பள்ளிகள்னு இருக்குது, அதே மாதிரி சைனிக் பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகள்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள். இந்த பள்ளிகளிலும் தமிழில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்ற விதியை தயவுசெய்து அன்பிற்குரிய
மாண்புமிகு முருகன் அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் அதை வரவேற்கிறோம். அவருக்கு தமிழின் மீது உள்ள பற்றை நாங்கள் பாராட்டுவோம்.